இந்த மகாதேவராயரோட முன்னோர்கள் சரித்திர பிரசித்தி பெற்ற ராயர் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா விஜயகிருஷ்ண ராயர் ஜெகன்மாதா அருள் பெற்ற அபூர்வ பிறவி, தெய்வ சிந்தனையும் தான குணமும் உள்ள மிகப்பெரிய வள்ளல். திவான்ஜி, அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க பிரபு. தீர்காயுஷ்மான் பவா. என்னப்ப விஷயம்? விஜயதசமி அன்னைக்கு உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்களே. மகாதேவராயா, ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சமயம் இப்ப வந்திருக்கு. நம்ம புனித பாரத தேசத்துல 18 சக்தி பீடங்கள் இருக்குன்னு, அதெல்லாம் பிரசித்தி பெற்ற புண்ணிய கேத்திரங்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு மகாசக்தி பீடம் ரகசியமா ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஓரைச்சுவடியில ஹம்பியில இருக்கிற அந்த ஆலயத்தோட ரகசியம் இருக்கு. ருத்ரசூலமும் ஜுவாலாமுகியும் இருந்தாதான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். அந்த மகாசக்தி பீடத்தினாலதான் நம்ம பாரத தேசம் சுபிட்சமா இருக்குன்னு, அதை அடியோட அடிச்சுட்டா நம்ம நாடு மண்ணோடு மண்ணாயிடும். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில இனத்தாரும் தேசத்தாரும் படையெடுத்து வந்தாங்க. ஆனா அந்த ஆதார மகாசக்தி பீடத்தை கண்டுபிடிக்க முடியாம கண்ணிலப்பட்ட ஆலயங்களை எல்லாம் தரமட்டமாக்குனாங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க அதை காப்பாத்து பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க. மகாதேவராயா, 27 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சுக்கர கிரகணம் ஏற்படும். அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி சக்தி ஏற்றக்கூடிய பூஜைகளை நாம செய்ய முடியும். அந்த ஜுவாலாமுகி வைரம் இல்லாம உள்ள நாம பிரவேசிக்க முடியாது. அபூர்வ ஜென்மம் எடுத்தவங்க கைப்பட்டாதான் இது பிரகாசிக்கும். உன் அப்பாவுக்கு அப்புறம் உன் வாரிசுக்குத்தான் இது சாத்தியமாகும். மகா சுக்கர கிரகணம் வரப்போகுது, அது முடியறதுக்குள்ள நாம ஆலயத்துக்கு போய் சேரணும். மங்களம் உண்டாகும். ஆலயத்தை ரகசியமா காப்பாத்தி பிரபஞ்சத்துல அமைதியை ஏற்படுத்த ராயர் வம்சம் இருக்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நாசமாக்கி நம்ம சக்தியை உருத்தெரியாம அழிக்கிறதுக்கு ஈஜிப்ட்ல ஒரு கொடியவன் உருவான். அவன் தான் முக்தான். நம்ம திவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆலய ரகசியத்தை அந்த முக்தாருக்கு வித்துட்டான். கால காலமா யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேசத்தை பூஞ்சோட அழிக்கிறதுக்கு அவகாசம் இப்ப வந்திருக்கு. மகிமா உள்ள அந்த திரிசூலத்தை கைப்பற்றி அந்த மகாசக்தி பீடத்தை சர்வநாசம் பண்ணிட்டு வர்றேன். முக்தா, அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. புருஷன் எவ்வளவு பெரிய வீரன் உனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அந்த மகாசக்தி பீடத்தை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு காவலன் இருக்கானா? யார் அந்த காவலன்? அவ என்ன கடவுளா? கடவுளுக்கே காவலா இருக்கிற ரட்சகன். காலங்காலமா அந்த பீடத்தை காப்பாத்துற ரட்சக வம்சத்தை சேர்ந்தவன், மகாசக்தி கொண்டவன் ருத்ரா, மகாருத்ரா. நரசிக்கணும் சூதுபா
காதினை சாய்த்திடும் முத்ர சுத்த வீரனின் முக்கிய முத்ர நஞ்சினும் பொடியோ நடுங்கிடும் முத்ர சுக்கினை திரட்டிடும் பகவான் பங்கர் அந்த மகாசக்தி பீடத்தை நாசம் பண்றது மட்டுமில்லை நீ சொன்னா அந்த ரட்சகனோட தலை வெட்டி எடுத்துட்டு வந்து ஏன் பக்தன் கால் அடியில காணிக்கைய போடுற மேரி ஜான் மறுபடியும் இந்த கண்ணுண்ண பாக்குறது வெற்றி கொடை வந்த பிறகுதான் கௌரிம்மா கிரகணம் விட்டுடுச்சு வெளியே வாம்மா என்ன குழந்தை பிறக்கும் சுவாமி அந்த ஜெகன்மாத அம்சத்தோட உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்மா பயன்னா என்னன்னே அறியாத புஜபலத்தோட யார வேணாலும் எதிர்க்கிற பராக்கிரமத்தோட அம்பாளோட ஆலய காவலுக்காக தன் உயிரையே பணயமா வைக்கிறவன் பிறக்கணும் பீடாலயத்துக்கு இது முகத்வாரம் உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஆலயம் ஆபத்தான ஆயுதத்தாலையும் மந்திர தந்திரத்தாலையும் இந்த முகத்வாரத்தை திறக்க முடியாது இந்த ருத்ரசூலத்தால தான் முடியும் இந்த ருத்ரசூலம் இல்லாம ஆலய பிரவேசம் முடியாத விஷயம் Thank you.
மகாசக்தி மாதா நமோ நம, மகாசக்தி மாதா நமோ நம. மகாதேவா, பரமசிவனோட சிரசில் இருந்து வந்த புனிதமான கங்கா ஜலம் இது. முதல்ல ரட்சகன் அந்த ஜலத்தில் நனைஞ்சு புனிதமாகணும். கங்கா ஜலம் பட்டு புனிதமான ரட்சகனை அக்னி ஒண்ணும் செய்யாது. அந்த திருசூலம் மும்மூர்த்திகளின் சக்திக்கு பிரதிரூபம். ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற மகாசக்தியின் மறு உருவம். காலகாலமா எத்தனையோ கொடியவர்கள் அந்த சூலத்தை சொந்தமாக்கிக்கணும் முயற்சி செஞ்சு அடியோட அழிஞ்சு போயிட்டாங்க. மகாதேவா, அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் மூலாதாரமாய் இருக்கிறது இந்த 18 தூண்கள். தக்ஷனுடைய புதல்வி, சர்வேஸ்வரனின் மனைவி, தாக்ஷாயணியின் சரீரம், 18 துண்டுகளாக விழுந்த பிரதேசங்கள் தான் இந்த 18 சக்தி பீடங்களுக்கு ஆதாரமா அடையாளமாய் புனித புண்ணியக்ஷேத்திரங்களாகி அருள் பாலிக்குது. இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் அம்மனோட ஒவ்வொரு அவயவ துண்டத்துக்கும் அடையாளமா நிக்குது. ரட்சகன் தன்னோட திருசூலத்தால தூண்களை தொட்டதும் கிரகணத்தால மறைக்கப்பட்ட ஜெகன் மாதாவோட சக்தி திரும்ப ஒளி வீச ஆரம்பிக்கும். இந்த ஆதார பீடத்தோட அருள் பீடங்களான அந்த 15 சக்தி பீடங்களும் மகிமை மிக்கதாமா. சக்தி பீடங்கள் மறுபடியும் புலிவடைஞ்சிருச்சு. திரிசூல தம்மன் கையில சாத்தன உடனே கிரகணத்தால மறைஞ்சு போயிருந்த சக்திகள் எல்லாம் திரும்ப வந்துரும். சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே முகத்வாரம் மறுபடியும் மூடிக்கும். மறுபடியும் 27 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற மகா சுக்கிர கிரகணம் முடிஞ்சதும் சக்தி ஏற்ற பூஜை பண்ணணும். ருத்ராவோட மனைவி உள்ள போமா, தயவு செஞ்சு உள்ள போமா. ஏய் அம்மா, உள்ள கூட்டிட்டு போறான். ருத்ரா இங்க. சாவு எல்லாருக்கும் வரும், ஆனா நீ உன் சாவை தேடிக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க. நீ சத்துருவடா.
மரண தேவன் பேரு ருத்ரா. அரே வா ருத்ரா, காய்து வாடா. நீ பெரிய வீரனா? இந்த சக்தி பீடத்தோட ரட்சகனா? வாடா. உன் மனைவியே, அவ வயிற்றுல இருக்கிற புள்ளைய துக்குடே துக்குடே கருதுங்க. நீங்க பூஜையை முடிச்சிட்டு வாங்க. என்னன்னு பாக்குறேன். எனக்கு ஆளங்கிறதா இவன் வர்த்தா என்ன என்னடா செய்வான்? பயந்து ஓடுறது தவற. பயந்து ஓடுவனா? நானா? என்ன பார்த்தாதான்டா எல்லாருக்கும் பயம் வரும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு சைன்யம் எதுக்குடா? நான் ஒருத்தனே போதும். நானே என் சைன்யம், என் ரத்தமே, என் ஆயுதம், என் முன்னோர்கள் ஆசையே, என் கவசம், அந்த ஜெகன் மாதாவோட அருள் தான் என்னோட சக்தி. காலம் காலமா காப்பாத்துற இந்த சக்தி பீடத்தை ஒரு நிமிஷத்துல அடிவோடு அழிச்சு இந்த திரிசூல சக்தியை எடுத்துட்டு போய் இறந்த ஏ முதாதிய மம்மிகளை பழக்க வச்சு இந்த உலகத்தை ஆள போறேன். உன் தலையை வெட்டி என் மனைவிக்கு காணிக்க ஆக்குறேன்டா. ஆலயத்துக்குள்ள அடி வச்சு அந்த ஜெகன் மாதாவும் கண்ணு பார்த்த மறு நிமிஷம் அம்மா மேல ஆன உன் தலைய வெட்டி அந்த தாய்க்கு ரத்த அபிஷேகம் செய்வேன். அஷ்டாதச சக்தி பீடங்களுக்கு அதிஷ்டானமான இந்த சக்தி பீடமே உனக்கு பலி பீடம். வைரவா
நீ அழறதுக்காக பிறந்த பையங்களா? அடிசி சுட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் சக்தி பீடத்தை காப்பாத்துற இந்த ரட்சகனோட ரத்தத்துக்கு பிறந்தவன் நீ. இனி அந்த ஜெகன் மாதா தான் உனக்கு எல்லாம். பைரவா ருத்ரம் குழந்தைய அக்கா. காப்பாத்தி சரியா 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத நாங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நதியில நீ மிதந்து வந்த. தீபங்களோட ஒளி வெள்ளத்துல அம்மாளோட அருளால நீ எங்களுக்கு ஒரு வரமா கிடைச்ச. ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த சூழத்தை வச்சிருக்கான்.